அழைக்கிறான் மாதவன். ஹாய் அண்ணா, நான் வந்து கார்த்திக் பேசுகிறேன். நான் வந்து உங்ககிட்ட சந்திரன் மூலிகை வாங்கினேன். அது என்ன பர்பஸ்க்குனா மைண்ட் அண்ட் ஹெல்த்துக்காக வாங்கினது. என் மைண்டு ரொம்ப கிளியராக இப்போது ஒரு மாறிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நான் என்ன யோசிக்கணும் அந்த விஷயத்த மட்டும்தான் அதிகமாக பண்ணுறேன். எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அதிகமான கவனத்தில் செலுத்திட்டு இருக்கேன். என்னோடய ஹெல்த்தும் ரொம்ப முன்னேறிட்டே இருக்குது. எனக்கு அப்பப்போ பேக் பெயின் வரும், இப்போ அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருக்குது. இப்போது ரொம்ப நல்லாமே ஹெல்த்தியாகவும் என் மைண்டும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் திதி தேவதை சொன்னீங்க, அவங்களோட மந்திரம் ஃபஸ்ட்டு என்னால் சொல்லவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 3 டைம் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த தாயத்தை போட்டதுக்கப்புறம் இப்போ நான் எப்போல்லாம் நினைக்கிறேனோ அப்போல்லாம் மினிமம் ஒரு 21 டைம்ஸ் சாலிடாக சொல்கிறேன். இந்த ஒரு வாரத்துலேயும் நான் அதிகமான முறை திதி தெய்வத்தோடும் மந்திர, அதாவது அந்த வில் பவர் வந்து எனக்கு அதிகமாக வந்து எப்போல்லாம் கோயில் போடணும் இல்லையா, எப்போல்லாம் வந்து என் வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரம்லாம் சொல்லி திதி தெய்வ மந்திரம் சொல்லிட்டு தான் பண்ணுறேன். அதுவும் இந்த தாயத்தால் தான். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தாயத்து என் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னால் இது கன்சிஸ்டன்சியாக பண்ண முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, தேங்க்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, மற்றவர்களின் எண்ணங்களையே நம்மளோட எண்ணம் தான் தீர்மானம் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம், இப்படி தான் நினைக்கிறாங்க அவங்க, அப்படி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணங்களை தீர்மானம் பண்ணக்கூடியது ஒரு ஆன்சர் கொடுக்கக்கூடியது எதுனா நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட மனம்தான் அது. இது ஏன் இந்த விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா, இது பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு ரொம்ப சின்ன விஷயமாக இருந்தாலும் இதனால தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்பது ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தாண்டி அவங்க நினைக்கிற மாதிரியே இல்லாமல் நீங்கள் வேற மாதிரி கற்பனை பண்ணுறீங்க, அதுதான் இங்கே பிரச்சனையே. இது எல்லா இடத்துலையும் நிகழக்கூடியது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சின்ன வயசில் நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், ரொம்ப சின்ன வயசுலேயே நம்ம சைக்கிள் ஓட்டுறோம்னா அப்படியே பெருமையாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாருமே வந்து நம்மளை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போவோம், தனியாக ஏதோ ஒரு உலகத்தில் நீங்கள் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி எல்லாருமே உங்களை வந்து பெருமையாக பார்க்குற மாதிரி யார் கற்பனை பண்ணுறான்னா உங்கள் மனம் தான் கற்பனை பண்ணுது. ஆனால் சுற்றி நடக்கிறவன், சுற்றி போகிறவன் எல்லாம் உங்களை அந்தளவுக்கு பெருமையாக பார்க்குறானா, நிச்சயமாக பார்க்கல. அப்போது அந்த பெருமையாக பார்க்குறாங்க சுற்றி உள்ளவங்க அப்படின்னு தீர்மானம் பண்ணுறது எதுனா உங்களோட எண்ணம் தான் தீர்மானம் பண்ணுது. அப்போ என்னென்னா, நீங்கள் அப்படியே மாசா சைக்கிள் ஓட்டிட்டு போவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக நீங்கள் ஒரு லக்ஸரியாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா மற்றவங்க சுற்றி உள்ளவன் எல்லாம் நம்மளை பெருமையாக பார்க்குறான், அப்படியே ரொம்ப பெரிய லெவலில் பார்க்குறான் அப்படின்றது எது தீர்மானம் பண்ணுதுன்னா அதுவும் உங்கள் மைண்டு தான் தீர்மானம் பண்ணுது. ஆனால் சுற்றி உள்ளவங்க உங்களை அப்படி பார்க்கல. இது ரொம்ப டீப்பாக நீங்கள் கவனிக்கணும், டீப்பாக நீங்கள் திங்க் பண்ணணும், அப்போ தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாலும் அந்த வீடு கட்டி அந்த லக்ஸரியாக நீங்கள் இருக்கும்போது சுற்றி உள்ளவன் எல்லாம் என்ன பெருமையாக பார்க்குறான், என்னை பெரிய லெவலில் ஹையான ஒரு பொசிஷனில் வச்சுருக்கான், என்னை உயர்ந்த இடத்துல வச்சுருக்கிறான் அப்படின்ட்டு எது திங்க் பண்ணுதுன்னா அவங்களோட மைண்ட் திங்க் பண்ணல, உங்களோட மைண்டு தான் திங்க் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையுமே உங்களோட மைண்டு தான் உங்களை வந்து உயர்த்தியும் உங்களை தாழ்த்தியும் வச்சுக்குது. ஆனால் மற்றவங்க சுற்றி உள்ளவங்க அப்படி கிடையாது. இப்போ ஒரு திருடன் திருடிட்டு போகிறான் ஒரு பொருளை அப்படின்னா, இப்போ திருடிட்டு போய் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிறான்னு வச்சுப்போம். அந்த திருடன் சுற்றி உள்ளவங்களை எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அவனோட மனதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் ஏற்படுது. அதனால் சுற்றி உள்ளவங்களோட ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணுது அப்படின்றது அவனோட மனம் நோட் பண்ணுது. அப்போது இன்னொருத்தவங்க அவனை வந்து சும்மா ஒரு பார்வை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் எழுப்புது, அந்த கேள்வி எழுப்புது, ஒருவேளை அவனை கண்டுபிடிச்சிட்டாங்களோ. மேபி அவங்க பார்க்குறது வந்து எந்த பார்வையாக இருக்கலாம்னா, இந்த பையனை பார்க்கும்போது நம்மளோட சித்தப்பா பையன் மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பையனை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, ஒருவேளை நம்ம திருடிட்டு வந்தது தான் வந்து நீங்கன்னா அதை அந்த திருடனை சொல்கிறேன், அந்த திருடன் என்ன நினைப்பானா, ஒருவேளை திருடிட்டு வந்தது தான் வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனம் எழுப்பும். ஆனால் அவங்களோட மைண்டில் அந்த விஷயமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் மற்றவர்களோட எண்ணங்களை தீர்மானம் பண்ணுறதே நம்ம தான் தீர்மானம் பண்ணுறோம், ஆனால் அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். இது எந்த வகையில் பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ ஒரு மாமியார் மருமகளிடமா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு உறவுகள் இடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அன்னிக்கும் இல்லை வந்து நாத்தனா இருக்கும் இல்லை யாருக்கோ, இந்த மாதிரி அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து என்ன இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு பார்வையில் பார்க்குறாங்க,
இவங்க என்னை இவ்வளோ ஒரு கேவலமான பார்வையில் பார்க்குறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய பார்வையே எனக்கு தெரியுங்க, அவங்க பேசவே தேவையில்லைங்க. அவங்க பார்வையே எனக்கு சொல்லுது இவ்வளோ ஒரு கேவலமாக தான் என்ன பார்க்குறாங்க, இவன் என்னை இவ்வளோ ஒரு கேவலமாக வழி நடத்துகிறாங்க, என்னை ஒரு கேவலமாக வந்து பேசுகிறாங்க அப்படின்ட்டு எல்லாமே எது தீர்மானம் பண்ணதோ அவங்க மைண்டு தான் தீர்மானம் பண்ணுது. அவங்க அவங்கள அப்படி பார்க்கவே இல்லை. ஸோ இந்த விஷயத்தை டீப்பாக புரிஞ்சுங்க. எல்லா உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்க பார்க்குற பார்வையில எனக்கு தெரியுங்க, அவங்க அதை தாங்க சொல்கிறாங்க. மற்றவங்ககிட்ட போய் என்ன அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்கன்ட்டு உங்கள் மைண்டு தான் சொல்லுது. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் தேவை. நம்ம மைண்டு தான் நம்மளே வந்து தீர்மானம் பண்ணுது, மற்றவங்களையும் தீர்மானம் பண்ணுது. ஸோ உங்களோட மைண்டை நீங்கள் நல்வழியில் நடத்தி அதை நீங்கள் நல்ல கரெக்டான ஒரு ப்ராசஸில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம், நல்ல ஒரு பொசிஷன் அடையலாம். இந்த எண்ணங்களை நீங்கள் எப்படி வந்து அலைன் பண்ணி கரெக்டான பாதையில் நடக்கிறது அப்படின்றதுக்கு அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் நம்ம 21 days பிளான் பண்ணியிருக்கோம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோவில். காலை பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் இருக்கும், ஒரு 21 days கிளாஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தியான முறை இருக்கும். அதே மாதிரி இந்த எண்ணங்களை எப்படி சரி பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பயணம் பண்ணி போகிறது, எந்தெந்த மாதிரி இடங்களில் எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ எதை வந்து நம்ம ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணும்போது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ எண்ணங்களை பற்றி நிச்சயமாக நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே பேஸ் என்னென்னா இந்த மைண்ட் எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை தான். அந்த மைண்டையே நீங்கள் ரீட்யூன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் அந்த ஒரு 21 days சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.